கடைசியில் எங்களுக்கு கிடச்சிது. ஏன்னா ஸ்கேன் பண்ண உடனே கிடைக்கல, ஏன்னா அந்த ஒரு ரிப்பில் அதை நாங்கள் கேட்டோம். அதுக்கு தான் நீங்கள் இந்த ரிப்பன் கொடுத்தீங்க, அதில் வந்துட்டு எல்லாத்துலேயும் ஃபோட்டோ எடுக்கிறதெல்லாம் உங்கள் ப்ரொஃபைலில் வந்து விழுந்துடும், நீங்கள் போகும்போது கலெக்ட் பண்ணிக்கலாம் சொன்னீங்களே. இல்லை பட் ஃபோட்டோகிராஃபர் சரியாக அப்லோட் பண்ணலன்னா, சரியாக சிங்க் பண்ணலன்னா இது வராதுன்னாங்க. பின் எதுக்கு நீங்கள் 35,000 சொல்லிட்டு அது கொஞ்சம் அங்கே பிரச்சனை மாதிரி போச்சு. தென் ஃபைனலி எங்கள் ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டோம், இருக்காங்க, ஆனால் தேடி தேடி எடுத்தோம். கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் அன் அவர் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், ஹாஃப் அன் அவர் வேலை ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் அவ்வளோ க்ரௌடில். அதாவது சிஸ்டமில் பார்த்து பார்த்து நம்ம ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டோம். அங்கே 100,000 பேர் வந்திருக்காங்க, அது ஒரு இஷ்யூ இருந்தது. அண்ட் சில பேர்லாம் ரொம்ப ரூடாக நடந்துக்கலாம், சில பேர் ரொம்ப ஸ்வீட்டாக நடந்துக்காங்க. அண்ட் ரைடெல்லாம் டாப் கிளாஸாக இருந்தது, எங்களால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியல, ரொம்ப வெயில். நீங்கள் ரைடு அட்வென்ச்சர்னால் யூனிவர்சல் போகலாம், ரொம்ப க்யூட்டாக ஃபன்னாக எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய பண்ணணும்னா நீங்கள் ஹாங்காங் போயிட்டு டிஸ்னிலேண்ட் போகலாம். ஸோ இது ஒரு வகை, அது ஒரு ஃபேண்டசி மார்வல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் அங்கே போகலாம். இங்கே டோட்டலாக வந்துட்டு இதுலேயும் இருக்குது, லைக் எப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இதெல்லாம் ஃபோட்டோஸ்க்கு மட்டும்தான். பட் எக்ஸ்பீரியன் டிஸ்னிலேண்ட் மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும்னா அது டிஸ்னிலேண்டுக்கு தான் போகணும். இங்கே வந்து ரைடு தான் எல்லாமே, அப்படியே தலைகீழாக போகிறது, செங்குத்தாக போகிறது, ஃபாஸ்ட்டாக போகிறது, அந்த மாதிரி. ஸோ ஓகே தான், ஐ எம் ஹாப்பி. நல்லா இருந்துச்சு, நல்லா டே நல்லா போச்சு. பட் ரொம்ப வெயில்னால எங்களால் சீக்கிரமாக கிளம்பிட்டோம் நாங்கள். அதுவும் இல்லாமல் 6:00 க்ளோசிங். இங்கே டிஸ்னிலேண்ட் மாதிரி நைட்டு 12 வரைக்கும்லாம் இருக்காது. ஏ 9:00 வரைக்கும் ஷோ போச்சுல, நம்ம 8:40 கிளம்பிட்டோம், 9:00 வரைக்கும் ஷோ போச்சு. அங்கே எல்லாரும் கிளம்பி வீட்டுக்கு போகிறதுக்குள்ள ஒரு 12:00 ஆகிடும்னு வச்சுக்கோங்க. பட் இங்கே வந்துட்டு 6:00 முன்னாடியே எல்லாரும் கிளம்பிட்டாங்க ஸ்டாஃபே, அது ஒரு இஷ்யூ இருக்குது. டக்குன்னு போய் ஃபோட்டோஸ் கலெக்ட் பண்ணுமா, நீங்கள் 4:30 போய் நின்றுடணும் லைனில். அதாவது நீங்கள் சப்போஸ் காசு கட்டிட்டு போகிறீங்கன்னா. ஸோ அது ஒரு இஷ்யூ. நல்லா இருந்துச்சு, ஓவராலாக நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஸோ இப்போ நம்ம போகிறது வந்துட்டு புக்கி ஸ்ட்ரீட் போகிறோம், அங்கே போயிட்டு சும்மா விண்டோ ஷாப்பிங் பண்ணிட்டு இன்னொரு டே இப்படி போயிடும். ஸோ நாளைக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டே, ரொம்ப எக்ஸைட்டட். அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு பண்ணதே இல்லை, ரீலில் தான் பார்த்துருக்கோம். அதனால் அது போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம். லைக் ஸ்கை ஃப்ளைட், அதாவது அந்த இடத்துல பறக்க, ஐ ஃப்ளை அந்த இடத்துல பறக்க போகிறோம். நீங்கள் பார்ப்பீங்க, அது மேபி முன்னாடியும் டிக்கெட் வாங்கினாலும் அந்த வவுச்சர் இருந்தாலும் நம்ம மெயில் அனுப்பணும், இந்த மாதிரி வந்துட்டு எங்களுக்கு இந்த டேட்டில் இந்த டைமில் எங்களுக்கு ஃப்ளைட் வேணும் அப்படின்ட்டு. அப்படி சொன்னால் தான் வந்துட்டு புக்கிங் பண்ணுவாங்க. ஸோ புக் பண்ணிட்டோன்னா நம்ம அங்கே போயிட்டு ட்ரைனிங் எல்லாம் முடிச்சுட்டு உள்ளே போய் இது பண்ணலாம். அது ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அது பார்த்ததில்ல, அது லைக் என்ன சொல்கிறது, அந்த இடத்துல பறக்கிறதெல்லாம் வந்துட்டு லைக் ஸ்பேஸில் இருக்கிற மாதிரி தானே, லைக் ஃப்ளோட் ஆகும், கீழே வந்துட்டு ஏர் இருக்கணும் நினைக்கிற ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லான ஏரு. ஸோ அதுக்கு தான் அந்த ட்ரைனிங் செக்ஷன் பார்ப்போம். நாளைக்கு ஸ்கை ஐ ஃப்ளையும் அண்ட் சி அக்வேரியம் போகிறோம். நாளைக்கு தான் சிங்கப்பூரில் லாஸ்ட் டே, நாளைக்கு தான் எல்லாமே ரொம்ப ரொம்ப காசு கொடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக நாளைக்கு தான் ஃபைனல் டே. நாளைக்கு தான் அதை எக்ஸ்பீரியன்ஸும் பண்ண போகிறோம். நாளையோட நம்ம சிங்கப்பூர் முடிஞ்சு நாளைக்கு மறுநாள் நம்ம ரோட்வேஸில் மலேசியா போகிறோம். லைக் இங்கே நாளைக்கு பார்டர் வரைக்கும் போயிட்டு அங்கே இறங்கி க்ராஸ் பண்ணி திருப்பி பஸ் பிடிச்சி மலேசியாவில் என்ட்ரு ஆக போகிறோம். ரெண்டு லக்கேஜ் 50 கிலோ வச்சுக்கிட்டு நாங்கள் போய் எப்படி போகிறோம் தெரியும். பட் இட்ஸ் ஓகே, ஏன்னா இங்கேருந்து ஃப்ளைட்டில் போகிறத விட ரோட்வேஸ் கொஞ்சம் ஜாலியாக ரிலாக்ஸாக போகலாம்ல. சும்மா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக அப்படிலாம் போனது இல்லைல்ல, பார்டர் க்ராஸ் பண்ணுறது தான். இங்கே அவைலபிளாக இருக்கும்போது நம்ம அது பண்ணலாம்ல, அதுக்காக தான். அண்ட் காசு மிச்சம் பண்ணுறதுக்கு வேற எதுவுமே இல்லை. நம்ம பஸ்ஸில் எப்படி சிங்கப்பூர் டு மலேசியா அந்த ரோடு எப்படி இருக்கு அது நீங்கள் பார்ப்பீங்க. அண்ட் நீங்கள் பாருங்க, அப்படியே காட்டு, நம்ம பஸ்ல வந்து பேசிட்டு இருக்கோம். இது ஆக்சுவல் சைனா டொனேதி பார்த்தோம் இல்லையா, அது நைட் டைம்ல பாருங்க எப்படி ஜெகஜோதியா இருக்கு. இங்க எல்லாருக்குமே பொம்மை பிடிக்கும், எங்களுக்கும் பிடிக்கும், அதனாலதான் நாங்க இவ்வளவு எக்ஸைட்டடா இருக்கோம். எனக்கு பிடிக்கும், லைக் சொல்றேன் பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. இதெல்லாம் வந்துட்டு ஒரு ஆசை வந்துச்சு. அண்ட் ஒன் மோர் வந்துட்டு, யூனிவர்சிட்டி பிடிக்காமலாம் இல்லை, அங்கே எங்கேயுமே ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுக்க அலோவ் பண்ணல, நிறைய இடத்துல ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க, அதனால தான் சொல்கிறேன். அண்ட் மோர் ஓவர் வந்து சில ஸ்டாஃப்லாம் ரொம்ப ரகர்டாக பிஹேவ் பண்ணாங்க, லைக் தள்ளி விடுறது, லைனில் நிற்கலன்னா வந்துட்டு கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல்லாக சொல்கிறது. சொல்லணும், ஒரு அடி சொல்லணும், ரெண்டாடி சொல்லணும், மூணாவது அடி, ஆனால் அப்போ கூட கையெல்லாம் இருக்கக்கூடாது. எங்களுக்கு நடக்கலை, எங்களுக்கு முன்னாடி இந்த வயசானவங்களுக்குலாம் நடந்தது. ஒரு மிக்கி மவுஸ் கூட ஃபோட்டோ எடுக்கும்போது க்யூவில் நிற்கலை, அவன் வந்து அப்படியே தள்ளி விட்டான் அந்த வயசானவங்க. அவங்களும் தமிழ் தான், ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வச்சு சொல்கிறேன்.
ஓகே நல்லா பண்ணியிருக்காங்க, பட் அங்கே இருக்கிற ஸ்டாஃப் கொஞ்சம் அங்கங்கே ரொம்ப ரூடாக நடந்துக்கிறாங்க, விருப்பம் வராங்க, அதனால அங்கே ரொம்ப ஸ்வீட்டாக இருந்ததுனால இங்கே சின்ன விஷயம் கூட பெருசாக தெரிஞ்சோ டவுட் தெரியல. சரி வாங்க பார்ப்போம். ஃபைனலி நாங்கள் புகி ஸ்ட்ரீட்டுக்கு வந்துட்டோம். இங்கே வந்தோடனே அவ்வளோ வெரைட்டி ஆஃப் கடையெல்லாம் இருக்குது, எல்லாமே கேஜெட்ஸு, அதுக்கப்புறம் பொண்ணுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே, அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் வந்து ஜென்சி டிஷர்ட்ஸு, அப்புறம் கேர்ள்ஸுக்கு தேவையான டாப்ஸு, ஹேண்ட்பேகு, எல்லாமே அவ்வளோ வெரைட்டியாக இருந்துச்சு. இங்கே ஒரு பெரிய ஷாப்பிங் போகலான்னு பார்த்தா நாங்கள் வந்துட்டு இங்கே கார்டு ஒர்க் ஆகலை, அதனால் எங்கள் கையில் இருக்கிற மணி வச்சுட்டு இவளுக்கு தேவையான கொஞ்சம் ட்ரெஸ் எடுத்தோம், வீட்டுக்கு தேவையான சில பேருக்கெல்லாம் வாங்க வேண்டிய குட்டி குட்டி கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கினோம். அண்ட் வந்துட்டு எல்லாமே அவ்வளோ க்யூட்டாக இருந்ததுங்க. நீங்கள் சிங்கப்பூர் வந்தீங்கன்னா புகி ஸ்ட்ரீட் கண்டிப்பாக போங்க, ரொம்ப பெருசு அண்ட் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு நாங்கள் பார்த்தது வரைக்கும். பட் இதோட சீப்பாக எங்கேயாவது கிடைக்கலாம் பட் எங்களுக்கு தெரியல, பட் நிஜமாக ஒரு ட்ரை கொடுக்கலாம் நீங்கள், அவ்வளோ வேர்த்து. ஹேண்ட்பேக்ஸு, பர்ஸ் எல்லாம் வந்துட்டு அவ்வளோ வெரைட்டிஸ் செம்மையாக இருந்துச்சு. இவளுக்காக கொஞ்சம் ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு ஒரு க்யூட்டான ஆன்டி மீட் பண்ணோம், அவங்க தான் அந்த ஷாப்போட ஓனரா என்னன்னு தெரியல, பட் எங்களுக்காக பிரைஸ் எல்லாம் கம்மி பண்ணி கொடுத்தாங்க. அண்ட் கொஞ்சம் விண்டோ ஷாப்பிங் எல்லாம் பண்ணிட்டு அங்கிருந்து நாங்கள் ஜாலியாக கிளம்பிட்டோம். ஸோ மீண்டும் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை பாய் பாய்.